தமிழ் ஆள் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசானில் ஸ்மார்ட் ஃபோன்களுக்கான ஆஃபர் வந்து இப்போ வந்து தொடங்கிடுச்சு. எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நிறைய ரொம்பவே நல்ல ஆஃபர்ஸ் வந்து போத் ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசான் இரண்டுலையுமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட்டான ஃபோன்ஸ் எது அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறதில்ல, பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் எது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பெஸ்ட்டான ஃபோன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஆல்ரெடி நான் வந்து 20,000 ரூபாய்க்குள்ளே பெஸ்ட்டான ஃபோன்ஸ் எது அப்படிங்கிறத ஜஸ்ட் 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர நீங்கள் இயர்ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம பிரத்யேகமாக ஒரு வீடியோ வந்து பெஸ்ட்டான இயர்ஃபோன்ஸ் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் ஆஃபர்ஸை நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதை தவிர ஹோம் அப்ளைன்சஸில் பெஸ்ட்டான ஆஃபர்ஸையும் நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமான லிங்க் வந்து கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வருடம் முழுவதும் நம்ம சேனலில் கவர் பண்ணுறது ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கிறதே பெஸ்ட்டான அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட் உடைய ஆஃபர்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய பெஸ்ட் பை லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் வந்துருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அந்த லிங்க்கை பயன்படுத்துவாங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னாலும் அந்த லிங்க்ஸில் வந்து வாங்க சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும், நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ஹெல்ப்பாகவும் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ரொம்ப நல்ல ஆஃபர் குறிப்பாக ஆப்பிள் ஃபேன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐஃபோன் 10R 60,000 ரூபாய்க்கு லான்ச் ஆன ஒரு ஃபோன். இதை பார்த்தோம் அப்படின்னா இப்போ 45,000க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 45,000லையும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் போக 36,000 வரையும் பேஸ் மாடல் உங்களுக்கு வந்து வரும். சோ நீங்க ஒரு ஐபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் பெஸ்ட்டான டைம். அதுலயும் ஐபோன் 10R தான் இருக்கல பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். 45,000க்கு இந்த ஃபோன் வந்து ஒரு கில்லர் டீல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுலயும் குறிப்பா 36,000க்குலாம் வாங்க முடியும். சோ இருக்கிற மிச்ச ஆஃபர்ஸையும் செக் பண்ணி பாருங்க. எக்ஸ்சேஞ்ச் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து இருக்கு. அடுத்து இருக்கலே அதிகப்படியான ஆஃபர் கொடுத்துருக்கிற ஃபோன் அப்படின்னாக்கா சாம்சங் கேலக்ஸி நோட் 9. இது பார்த்தோம் அப்படின்னா 68,000க்கு ஆக்சுவலாக வந்து சேல் ஆகிட்டு இருக்கும். பட் இப்போ 25,000 ப்ரைஸ் கட் கொடுத்து இப்போ வெறும் 43,000க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 43,000க்கு கடந்த வருடத்துடைய சாம்சங் ஃபிளாக்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு நல்ல பிக். சாம்சங் கேலக்ஸி நோட் 9ல பேட்டரி லைஃபும் ஓரளவு நல்லா தான் வந்துருந்துச்சு, நல்ல கேமராஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. ஸோ நீங்கள் சாம்சங் நோட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இது பார்த்தீங்க அப்படின்னா OnePlus 7 Pro உடைய ரேட்டில் கிட்டத்தட்ட உங்களால் சாம்சங் நோட் 9 வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஆஃபர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். மறந்துடக்கூடாது இந்த ஃபோன் 68,000க்கு சேல் ஆகிட்டு இருந்த ஃபோன். அடுத்து OnePlus பற்றி பேசியாச்சு, OnePlus உடைய ஆஃபர்ஸையும் பார்த்தலாம். OnePlus 7 Pro இந்த குறிப்பிட்ட ஃபோன் 49,000க்கு வந்து சேல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ 4,000 ரூபாய் ப்ரைஸ் கட் கொடுத்து 45,000க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. 45,000க்கு OnePlus 7 Pro அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஃபுல் வியூ டிஸ்பிளே, கர்வ்டு டிஸ்பிளே, Snapdragon 855 கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ், நல்ல கேமராஸ் எல்லாமே வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ 45,000க்கு இந்த OnePlus 7 Pro அப்படிங்கிறது நல்ல பிக். இன்னும் கொஞ்சம் கம்மியான விலையில் ஒரு OnePlus ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாக்கா 33,000க்கு சேல் ஆகிட்டு இந்த OnePlus 7 இப்போ 30,000க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 30,000க்கு OnePlus 7 கண்டிப்பாகவே வந்து ஒரு நல்ல பிக். OnePlus 7T என்னதான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க 48,000க்கு அப்படின்னாலும் இந்த ஃபோன் இன்றைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃபோன் தான். ஸோ லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் இதுலேயும் வந்து இருக்குது, அப்டேட்ஸ் எப்பயுமே கொடுப்பாங்க, ஆக்சிஜன் ஓஎஸ் உடைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. ஸோ 30,000க்கு OnePlus 7 இன்றைக்குமே வந்து ஒரு நல்ல பிக். அடுத்தது அதிகபட்சமாக ஆஃபர்ஸ் இருக்கிற இன்னொரு ஃபோன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கூகுளுடைய பிக்சல் 3a இந்த குறிப்பிட்ட ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா 40,000க்கு சேல் ஆகிட்டு இருந்தது இப்போ 30,000க்கு வந்து சேல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் ஆஃபர் வந்துருக்கு. இந்த ஃபோன் யாருக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இருக்கலே பெஸ்ட் கேமராஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா மட்டும் இந்த ஃபோனை நீங்கள் வந்து வாங்க. மிச்சம் எந்த விஷயத்துலையும் இந்த ஃபோன் எக்ஸ்ட்ரானரியாக வந்து பண்ணாது OnePlus 7 தாண்டி. பட் கேமராஸ் இருக்கலே இதுதான் பெஸ்ட். ஸோ அது மட்டும் உங்களுக்கு ப்ரையாரிட்டியாக இருந்தால் இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இனிமேல் பட்ஜெட் செக்மெண்ட்லேருந்து வந்து ஆரம்பிக்கலாம். இருக்கலே கம்மியான விலையிலேருந்து ஆஃபர்ஸை வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். Redmi 7a இந்த Redmi 7a பார்த்தோம் அப்படின்னா 6,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு 1,000 ரூபாய் ப்ரைஸ் கட் கொடுத்து 5,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 5,000 ரூபாய்க்கு இன்றைக்கி தேதியில் ஒரு பெஸ்ட்டான ஃபோன் வாங்கணும் அப்படின்னா Redmi 7a கண்டிப்பாக ஒரு மஸ்ட் பை பிக். அடுத்து இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 7,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்த Realme C2 இப்போ 6,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 6,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனுடைய டிசைன் மற்றும் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். Realme C2 நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். Realme 3ஐ நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன், அதையுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது 10,000 ரூபாய் உங்களுடைய பட்ஜெட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா Redmi Note 7s 10,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்தது இப்போ 9,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபோன் ஆக்சுவலாக 11,000க்கு லான்ச் பண்ணாங்க. ஸோ 11,000 ரூபாய் ஃபோனை நீங்கள் இப்போ 9,000 ரூபாய்க்கு வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இது வந்து கண்டிப்பாகவே வந்து ஒரு நல்ல பிக். நல்ல கேமராஸ், நல்ல டிஸ்பிளே, ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, ஃபுல் வியூ டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. 48 மெகா பிக்சல் பேக் கேமரா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எல்லாமே இருக்குது. ஸோ 9,000க்கு இந்த ஃபோன் கண்டிப்பாகவே வந்து ஒரு நல்ல பிக். அடுத்தது 10,000 ரூபாய்க்குள்ளே எனக்கு சாம்சங் உடைய ஒரு ஃபோன் வேண்டும் நண்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்கா 11,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்த Samsung Galaxy M30 இப்போ 10,000 ரூபாய்க்கு வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. 10,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் Redmi Note 7s விட மிகப்பெரிய அளவுல எதையுமே வந்து பெட்டரா பண்ணாது. பட் உங்களுக்கு Samsungல 10000 ரூபாய் செக்மெண்ட்ல பாத்தீங்க அப்படினா மிகப்பெரிய குறைகள் இல்லாத ஒரு நல்ல ஃபோன் தான் Samsung Galaxy M30. அடுத்து Redmi Note 7 Pro. மக்களுடைய ஃபேவரட்டா Redmi Note 7 Pro இன்னைக்குமே வந்து இருந்துட்டு இருக்கு. இந்த ஃபோன் முதல் முறையா பிரைஸ் கட் கொடுத்திருக்காங்க. 14000 ரூபாய்க்கு சேல் ஆயிட்ட இந்த ஃபோன் 12000 ரூபாய்க்கு சேல் ஆகுது. எஸ் எனக்கு தெரியும் Redmi Note 8 Pro கூடிய சீக்கிரம் கொண்டு வந்துருவாங்க. பட் அப்படியே பார்த்தோம் அப்படினாலும் 12000 ரூபாய்க்கு Redmi Note 7 Pro no brainer deal அப்படிதான் நான் சொல்வேன். கண்டிப்பாவே ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் 12000 ரூபாய்க்கு கண்டிப்பா உங்களுக்கு Note 7 Proவா தான் வந்திருக்கும். அடுத்து Mi A3 லயும் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இது வந்து 13000 ரூபாய்க்கு சேல் ஆகுது. இதுல ஆஃபர்ஸ் எதுவுமே வந்து இல்ல. பட் உங்களுக்கு 15000 ரூபாய்க்குள்ள ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வேண்டும் அப்படினா இதுதான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் பிக் அப்படினு சொல்லி நான் சொல்வேன். அடுத்து Vivo Z1 Pro. இந்த Vivo Z1 Pro 15000 ரூபாய்க்கு சேல் ஆயிட்டு இருந்தது. 2000 ரூபாய் பிரைஸ் கட் கொடுத்து 13000 ரூபாய்க்கு சேல் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோன்ல Snapdragon 712 ப்ராசர் மற்றும் 5000 mAh பேட்டரி வந்து இருக்கு. மேலும் அந்த லுக்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளேயோட கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா வாங்குறதுக்கு இதுதான் பெஸ்டான டைம். அடுத்து Realme 5 Pro மற்றும் Realme XT. இந்த இரண்டுமே வந்து நல்ல ஃபோன்ஸ். ஆஃபர்ஸ் எதுவுமே இல்லை. பட் இப்போ வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வாங்குறது அப்படின்னா வாங்கலாம். அடுத்தது Poco A-phone. Poco A-phone பார்த்தோம் அப்படின்னா 18000 ரூபாய்க்கு சேல் ஆயிட்டு இருந்த அந்த மாடலை இப்போ 15000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இன்னைக்குமே எனக்கு தெரிஞ்சு Poco A-phone ரொம்ப ரொம்ப வந்து ஒரு நல்ல பிக் அப்படினு சொல்லி நான் சொல்வேன். இது பார்த்தோம் அப்படின்னா 15000 ரூபாய்க்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எந்த ஃபோன்லயும் வந்து கிடைக்காது. எஸ் அந்த நாட்ச் மற்றும் டிசைன் நிறைய பேருடைய ஃபேவரட் வந்து கிடையாது. பட் அதை தாண்டி உங்களுக்கு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் பிரையாரிட்டி அப்படினாக்கா 15000 ரூபாய்க்கு Poco A-phone அப்படிங்கிறது தான் பெஸ்ட் பிக். அடுத்து Samsung உடைய Galaxy M40 வந்திருக்கு நம்மளுடைய லிஸ்ட்ல. M40 20000 ரூபாய்க்கு சேல் ஆயிட்டு இருந்தது. 19000க்கு வந்து சேல் பண்றாங்க. 1000 ரூபாய் ஆஃபர் வந்திருக்கு. பட் உங்களுக்கு Samsungல இருந்து ஒரு ஃபோன் வேணும் 20000 ரூபாய்க்குள்ள அப்படினா இத நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து Redmi K20 மற்றும் K20 Pro. இந்த இரண்டுக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த பிரைஸ் கட் ஃபைனலி இப்போ வந்து கிடைச்சிருக்கு. K20 பார்த்தோம் அப்படினா 22000 ரூபாய் மாடல் இப்போ 20000 ரூபாய்க்கு சேல் ஆயிட்டு இருக்கு. K20 Pro 28000 ரூபாய் மாடல் இப்போ 25000 ரூபாய்க்கு சேல் ஆயிட்டு இருக்கு. 25000க்கு Redmi K20 Pro அப்படிங்கிறது எக்ஸலன்ட் டீல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்னாப்ட்ராகன் 855 கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் இதோடைய எக்ஸலண்டான கேமராஸ் அப்படிங்கிறது ஈடினே இல்லாது இந்த பட்ஜெட்டுக்கு. ஸோ கண்டிப்பாகவே K20 Pro நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருந்தோம். வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது கடைசியாக Asus 6Z 32000க்கு சேல் ஆகிட்டு இருந்த 6Z இப்போ 28000 4000 ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபிளிப் கேமரா வந்து பிடிக்கும் மற்றும் நல்ல பேட்டரி லைஃப் வேண்டும் அப்படின்னாக்கா இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 5000 mAh பேட்டரி இதில் வந்துருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஆஃபர். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டான ஆஃபர்ஸ். OnePlus ஃபோன்ஸுக்கு நல்ல ஆஃபர்ஸ் வந்து iPhone XR எக்ஸலண்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இதை தாண்டி மிச்ச பட்ஜெட் ஃபோன்ஸ்ல 1000 2000 ரூபாய் ஆஃபர்ஸ் வந்து இருந்துருக்கு. ஸோ இதை தாண்டியும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து வரப்போகுது. நான் இன்னும் நிறைய வந்து பார்ப்பேன். எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். இல்லை அப்படின்னா ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுவேன் அப்பப்போ. ஸோ நீங்க அந்த இரண்டு இடங்கள்ல மறந்துடாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இந்த ஆஃபர்ஸில் எந்த ஆஃபர் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். மேலும் நம்ம சொன்ன ஆஃபர்ஸில் எந்த ஆஃபர் உங்களுடைய ஃபேவரட் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். டெக் சாட்டையருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.